குழந்தை இல்லை என்பதற்காக 4 வயது சிறுவனை நரபலி கொடுத்த சித்தி, பயங்கர சம்பவம். இலங்கையில் நடந்த பயங்கரம், காதலனுக்கு அஞ்சி குகைக்குள் இரவை கழித்த சிறுமி. 5500 பேருக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பு, கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. திருமணமாகாத விரக்தி, இளைஞன் எடுத்து தவறான முடிவு. தனக்கு குழந்தை கிடைப்பதற்காக கணவரின் 4 வயது மகனை மாற்றான் தாய் ஒருவர் நரபலி கொடுத்துள்ளார். கண்கள், கன்னம் மற்றும் முகத்தின் பல இடங்களில் காயம் அடைந்த அந்த 4 வயது குழந்தை குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியிலுள்ள ஹெய்சி என்ற கிராமத்தில் இந்த கொடூர சம்பவம் நடைபெற்றுள்ளது. இங்கு ஜித்தேந்திரா என்பவர் தனது மனைவி உயிரிழந்ததை தொடர்ந்து ரேணு பிரஜாபதி என்ற 30 வயதுடைய பெண் ஒருவரை 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளார். இதன் பின்னர் ரேணுவுக்கு அடிக்கடி உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. மேலும் அவரது குழந்தை கருவிலேயே உயிரிழந்த சம்பவம் நடந்ததால் அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். தனக்கு குழந்தை கிடைப்பதற்காக தாயாராம் ஜாதவ் என்ற மந்திரவாதியை நாடியுள்ளார் ரேணு. அவரிடம் ஜித்ரேந்திராவின் மகன் சத்யேந்திராவை பலி கொடுத்தால் அவருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்று மந்திரவாதி தெரிவித்துள்ளார். இதனை ஏற்று 4 வயது குழந்தையான சத்யேந்திராவை கடத்தி வந்து ரேணு நரபலி கொடுத்து கொலை செய்துள்ளார். இதற்கு அவரது தாய் மற்றும் தந்தை உதவியாக இருந்துள்ளனர். இதற்கிடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று விளையாட வெளியில் சென்ற தனது மகன் சத்யேந்திரா வீடு திரும்பாததை கண்டு தந்தை ஜித்தேந்திரா போலீசில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் சிறுவன் சத்யேந்திரா ஹெய்சி கிராமத்தில் உள்ள குளம் ஒன்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது கண், கன்னம், காது, நெற்றி உள்ளிட்ட இடங்களில் படுகாயங்கள் காணப்பட்டுள்ளது. நரபலியின் போது சிறுவன் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஜித்ரேந்திரா அளித்த புகாரின் பேரில் ரேணு மற்றும் அவரது தாய் தந்தை ஆகியோர் மீதும் மந்திரவாதி தயாராம் ஜாதவ் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மொனராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் சிறுமியொருவர் குகைக்குள் பதுங்கி இருந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 13 வயதுடைய சிறுமி காதலனுக்கு அஞ்சி காட்டு பகுதிக்கு சென்று குகையில் தனியாக இரவை கழித்துவிட்டு வீடு திரும்பியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுமியின் வீட்டுக்கு வந்த அவரது காதலன் சிறுமியையும் அவரது தாயாரையும் அச்சுறுத்தியதாகவும், இதனால் இவ்வாறு சிறுமி அங்கு சென்று ஒளிந்திருந்ததாகவும், குகைக்குள் இரவை கழித்த சிறுமி பசி தாங்க முடியாமல் மறுநாள் வீடு திரும்பியதாகவும், யாராலும் துன்புறுத்தப்படவில்லை என்றும் சிறுமியின் தாயார் போலீசாருக்கு அறிவித்துள்ளார். நேற்று முன்தினம் தனது மகள் காணாமல் போனதாக தாயார் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தொம்பகாவல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார். பாடசாலைகளுக்கு பட்டதாரி ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி 5500 பட்டதாரி ஆசிரியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். மேலும் 7500 ஆசிரியர்கள் இன்று நியமிக்கப்பட உள்ளதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விஞ்ஞானம், கணிதம், தொழில்நுட்பம், புவியியல், மொழிகள் மற்றும் வர்த்தகம் ஆகிய பாடங்களுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திருமணமாகாத விரக்தியில் இளைஞன் ஒருவன் தவறான முடிவை எடுத்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, உளுந்தூர்பேட்டை அருகேயுள்ள வடமாம்பாக்கத்தை கிராமத்தைச் சேர்ந்த 25 வயதான சுந்தரேசன் என்பவர் திருப்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். இவ்வாறான நிலையில் நேற்று முன்தினம் சுந்தரேசன் சொந்த ஊருக்கு வந்த பின்னர் தந்தையிடம் திருமணம் செய்து வைக்குமாறு கூறி பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளார். இதனால் மனமுடைந்த சுந்தரேசன் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் உளுந்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்.